பிக் பாஸ் ஒருத்தவங்களோட டே 12 அன்சீன் வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். நேற்று எபிசோட்லயே அனிதா வந்து சோமை வந்து வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. அதாவது சாதாரண ஒரு விஷயத்த போய் பயங்கரமா சண்டை போட்டு பார்க்கவே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு தான் தோணும். அன்சீன்ல பாத்தீங்கன்னா அனிதா வந்து சோமோட மைக் எடுத்துக்கிட்டு ஒழிச்சு வைக்கிறாங்க. என்னடா அது சின்ன புலத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணும். சோமோ வந்து டென்ஷன் ஆகுறாரு, வெறுப்பேத்தாத எங்க வச்சிருக்க மைக் அப்படின்னு கேட்க, நான்லாம் எடுக்கல அப்படின்னு அனிதா சொல்ல, இதுக்கு நல்லா பாத்தீங்கன்னா அனிதா வந்து பாலாக்கு வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பாலாக்கு டிஃப்ரெண்டான மேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க அனிதா. பாலா டக்குன்னு எழுந்து கண்ணடியை பார்த்து அவரே வெக்கப்படுறாரு, என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேகா வந்து ஓடி போய் சிவானியை பிடிச்சி கட்டி பிடிக்கிறாங்க. ரேகா வந்து சிவானிய லவ் டார்ச்சர் பண்றாங்க, நீ பாசம் காட்டுற வரைக்கும் நான் விட மாட்டேன், 5 minutes நீ வந்து வந்து யாராச்சும் கட்டி பிடிச்சிக்கோ, அப்பனா மனசுல இருக்க ஃபீலிங் எல்லாம் போயிடும் உனக்கு அப்படின்னு ரேகா சொல்றாங்க. ரேகா இது மட்டும் வேல்முருகன் தெரிஞ்சது, 5 minutes இல்ல ஒரு 4 பூரா கட்டி பிடிப்பாரு. அப்புறம் ரேகா வந்து நீ ஏன் என்ன மிஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு வந்து சிவானியை பார்த்து கேக்குறாங்க. சிவானி அதுக்கு நீங்க தான் இங்க இருக்கீங்களே, நான் ஏன் உங்களை மிஸ் பண்ணணும் அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் ரேகா வந்து கசக்கி புளிஞ்சிடுவேன் நான் உன்ன அப்படின்றாங்க. ரேகா அவங்க என்ன எலுமிச்ச போலமா என்ன கசக்கி புளிஞ்சி அப்படி ஜூஸா குடிக்க, ரேகா நீங்க வேற மாதிரி ட்ராக் எடுக்கிறீங்க போல. அப்புறம் அழகா இருக்க சிவானி சொல்லி சோ பியூட்டிஃபுல் சொல்லி டைட்டா கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறமா சைட்ல ரம்யா பாண்டியன் நடந்து வந்தாங்க, நம்ம ரேகா ரம்யா பாண்டியனும் விடல. அப்புறம் ரேகா ஓடி போய் ரம்யா பாண்டியனை கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியன் இந்த பாய் கிட்ட இருந்து இந்த வீட்டுல என்ன காப்பாத்த ஆளே இல்லையா அப்படின்னு ரம்யா பாண்டியன் சொல்றாங்க. அதாவது ரேகா வந்து சிவானியை விட்டுட்டு ரம்யா பாண்டியனை லவ் டார்ச்சர் பண்றாங்க. அப்புறம் ரம்யா பாண்டியன் கேர்ள்ஸ் ரூம்ல வந்து ஒரு ஆம்பளைய விட்டுட்டாங்க, இந்த வீட்லயே அதிகமா சைட் அடிக்கிறவங்க ரேகா தான் அப்படின்றாங்க ரம்யா பாண்டியன். அதுக்கப்புறம் அர்ச்சனா பாய்ஸையும் ரேகா தான் சைட் அடிக்கிறாங்க, கேர்ள்ஸையும் ரேகா தான் சைட் அடிக்கிறாங்கன்றாங்க, என்னன்னே புரியல அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ரேகா அதுக்கு அது நல்லது தானே அர்ச்சனா அப்படின்றாங்க. அதுக்கு அர்ச்சனா நீங்க என்ன பண்ணாலும் நல்லது தான் மேம் அப்படின்றாங்க. அதுக்கு ரேகா ஒரு க்ரஷ் இருக்கணும் அப்படின்றாங்க எல்லாரும் மேலையும். ரேகா மேம் உங்க வயசு என்ன, உங்களுக்கும் க்ரஷ் என்ன புரியலையே, லாஜிக்கே புரியலையே. அப்புறம் அர்ச்சனா கேள்வி கேட்கறாங்க, மோஸ்ட் ஹேண்ட்சம் ஹங்க் யாரு பிக் பாஸ் வீட்லன்ட்டு. ரேகாக்கு எல்லாரும் பிடிக்கும் போல இருக்கு, அதனால வந்து அதுக்கான பதில் சொல்லாம எல்லாருக்கிட்டயுமே ஒவ்வொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ பக்கத்துல இருக்காரு அவர் வந்து பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்காரு, அதாவது நம்ம ரியோ பார்த்து சொல்றாரு. அப்புறம் மாடலிங்க எல்லாம் வந்து நம்ம செல்லாக்குட்டி பாலா இருக்காரு. அப்புறம் நாட்டுப்புறத்துக்கு எல்லாம் வந்து வேல்முருகன் இருக்காங்க, அதாவது கிராமத்து பையன் வந்து நம்ம வேல்முருகன் இருக்காங்க. அப்புறம் சோமம் வந்து அவன் ஒரு மாடலிங் பையன், ஒரு ஆட் பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆரி வந்து ஒரு மெச்சூர்டான பர்சனா, அதாவது எல்லா லேடிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காதா, ஒரு ட்ரீம் ஹஸ்பண்ட் அப்படின்றாங்க. அப்புறம் ஆஜித் பத்தியும் சொல்ல, நான் ஹேண்ட்சமா இருக்கான் பாவன் அப்படின்ட்டு எல்லார பத்தியும் சொன்ன ரேகா சுரேஷ் பத்தி சொல்ல மறந்துட்டாங்க. அவர் தான் உண்மையான ஹேண்ட்சம், மார்வலஸ், ஃபென்டாஸ்டிக், கூல், ஹாட் எல்லாமே அவர் தான். வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு பிக் பாஸ் வீட்ல. அப்புறம் கார்டன் ஏரியாவில் அர்ச்சனா, ரியோ, சோம், நிஷா, அனிதா, சம்பத்லாம் பறுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பாலாஜி பத்தி பேசிட்டு இருக்காங்க, பாலாஜி ஒரு மீச வச்ச குழந்தை அப்படின்னு நிஷா சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா வந்து ஆமாமா இனிஷியலா அவன் ரொம்ப அக்ரஸிவா இருந்தான், வந்த நாள்ல வந்து வந்துச்சு பார் தலைவலி, வெயிட்டான கண்டிஷன் வந்துட்டாங்க அப்படின்னு கலாய்ச்சான். நான் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து பெட்டர் ஆயிடும். அப்போ ரியோ சொல்றாரு 100% பெட்டர் ஆயிடும். அர்ச்சனா சொல்றாங்க ஆமா இப்ப ஆயிடுச்சு, இப்ப எனக்கு தெரியும் அவனை பத்தி, சோ அவன் குழந்தை மாதிரி அப்படின்னு அர்ச்சனாவும் சொல்ல. டுவெல்லோட அன்சீன் வீடியோஸ் எண்டுக்கு வந்துருச்சு. வீட்டாகி பிக் பாஸ் ரிவ்யூஸ் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.